அண்ணாமல அண்ணாமல நம்ம அம்மை அப்பன் துணை. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. எல்லாரும் கிரிவலம் வலது பக்கம் போறாங்க, நீங்க இடது பக்கம் போறீங்க, அதனுடைய விளக்கம் என்ன ஐயா? விளக்கம் என்னன்னா, உலகத்துல நடராஜ பெருமான எல்லாரும் பாக்குறது வலது கால ஊனி இடது கால நாட்டியம் ஆடுறதுதான் உலக மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. அப்போ மதுரையில மட்டும் இடது கால ஊனி வலது கால ஆடுறாரு. அப்போ ஆதியில உள்ளது கீமு, இப்ப கிபியில இருக்கிறாங்க, நான் கீமுல இருக்கிறேன், இதுதான் வித்தியாசங்க ஐயா. சரிங்க. சிதம்பர ரகசியம்னா என்ன ஐயா? சிதம்பர ரகசியம்னு சொன்னால் அண்ணாமலையரோட ஆனக்கோட்டை ரகசியம். ஆனக்கோட்டை ரகசியம்னு சொன்னால், திருவண்ணாமலை அறியப்படுறது பஞ்சபூத ஸ்தலத்தில் அக்னி ஸ்தலம் அப்படின்னு தான் திருவண்ணாமலை அறியப்படுறாங்க. ஏன்னா இந்த அஞ்சிக்கும் இந்த திருவண்ணாமலை தான் சொந்தம். ஐயா நீங்கள் கரும்பலைகளை எழுதுறது என்ன காரணம் ஐயா, என்ன பொருள் ஐயா? இது வந்து ஆதி. இந்த ஆதியை இன்னைக்கும் மறக்கக்கூடாதுங்கிறது தான். ஒருத்தன் இந்த கையால் எழுத ஆரம்பிக்கிறது, அவனோட அறிவும் இந்த கை ரத்தமும் பலப்படணும். அப்போ தப்பை தொடச்சி திருத்தும் போது தவறை திருத்தி புதுப்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்பவுமே இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் இதில் எழுதி காட்டுறேன். அதாவது நமச்சிவாய, சிவாய நம, வா நமச்சிவாய. இதை அறிஞ்சவன் இந்த உலகத்தை வென்றுட்டான், இதுக்கு மேலே எந்த சக்தியுமே கிடையாது. அதாவது நா என்பது பெருமாள், மா என்பது மகாலட்சுமி, சீனா விநாயகர், வானா சரஸ்வதி, யான்னா முருகர் அப்படின்னு வரும். ஆனால் இந்த துணைக்கால் தான் விஷயம். இந்த துணைக்கால் என்னன்னு அறிஞ்சிட்டா நம்ம அந்த இறை அருளை பெற்றுட்டோன்னு அர்த்தம். ஐயா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க ஐயா? இப்போ திருவண்ணாமலை இருக்க காரணம் என்ன ஐயா? நான் இந்த திருவண்ணாமலையில் அஷ்டலிங்கத்தை பூரா எடுத்து பராமரித்த அஷ்டலிங்க சித்தர் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர். அந்த செய்துங்கநல்லூரில் இருந்து நான் காசி நகரத்துக்கு போய் காசியில் இருந்து தான் இந்த திருவண்ணாமலைக்கு வரப்பட்டேன். ஆனால் காசியில் ஹரிச்சந்திர ராஜாவோட கதையை தான் இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனால் காசியில் உன் அறிவு உன் அரி வேலை செஞ்சிட்டான்னா ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறத சந்திரன் அரி அப்படிங்கிறத தேடி இந்த திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறேன். சரிங்க ஐயா. ஆனமலை ரகசியம் சொல்கிறாங்க, இப்போ மலை இருக்குது ஆனால் ஆனை இல்லை, இங்கே ஆனை வருமா? ஆ வரும் ஐயா. ஏன்னா நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மிக பெரிய பெரிய செல்வாந்தர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த செல்வாந்தர்கள் நினச்சா இந்த திருவண்ணாமலைக்கு மூணு ஆணையை வாங்கி விடலாம். ஒன்று பெரிய கோயிலுக்கு மீனாட்சிங்கிற ஒரு யானை, அடுத்தாப்புல நேர் அண்ணாமலைக்கு அண்ணாமலை கொம்பா, அடி அண்ணாமலைக்கு ஒரு யானை நட்ராஜர். இப்படி மூணு யானையை வாங்கி இந்த பூமியில் வாழ்கிற செல்வாந்தர்கள் விட்டாங்கன்னா அவங்க இப்பிறவியில் அவங்க தாய் தந்தைக்கு செய்து கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். ஏன்னா கோடி கோடியாக செலவழித்து சொத்துக்கள் சுகங்கள் வாங்கிறது பெருசல்ல, ஒரு ஆலயங்களுக்கு ஒரு மூணு ஆணையை வாங்கி விட்டோம் அப்படிங்கிறது பெரிய ஒரு பொக்கிஷம் தான். அது எந்த பாக்கியசாலிக்கு கிடைக்க போதோ இந்த திருவண்ணாமலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஐயா இப்போ எல்லாரும் கடவுள் கடவுள்னு போகிறாங்க, நானும் அதில் கடவுள் தான் போகிறேன். சிலர் மாந்திரிகம் மாயஜாலம்னு சொல்லிட்டு போகிறாங்க, இது எதனால ஐயா? கடவுள் மாந்திரிகம் அப்படின்னு போகிறது இருக்கு இல்லையா, மதி. அதாவது சுய மதி இல்லாதவன் மற்றுள்ளவர மதி கேட்டு போகிறது தான் மாந்திரிகம். அதாவது காளி அப்படின்னு சொன்னால் யானை, தாசன் அப்படின்னு சொன்னால் அந்த யானைக்கு அப்புறம் தோன்றிய ஒரு மனுஷன். அப்போ இந்த மனுஷனால் மீறின சக்தி எதுவுமே கிடையாது. அதாவது பஞ்சபூதம் அப்படின்னு சொன்னால் ஆறாவதாக வர்றது பிரம்மா. அந்த பிரம்மாங்கிறது ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் ஆனவனுக்கும் அந்த சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஆனால் சந்திரன்லேருந்து தோன்றிய அரி ஒரு மனுஷன் தான், அதாவது ஒரு ஆண். அதாவது ஆண் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். ஆன்மீகத்தை எடுத்து உணர்த்தது தான் ஒரு ஆணுங்கிறது. அந்த ஆண் மகன் அப்படின்னு நிரூபிக்கிறது தான் ஆன்மீகம். அதாவது ஒரு தாயிலிருந்து தோன்றப்பட்ட எல்லாமே இந்த பூலோகத்தில் பிரம்மா, அவன் வாழ்கிற வாழ்க்கை நடைமுறையில் இருக்குங்க ஐயா. ஆனால் இந்த பூமியோட கலாச்சாரப்படி ஒரு மனிதனை எரிக்கிறது பாவம். விதைச்சா அவன் முளைக்கப்படுவான், எரிச்சா அவனுக்கு கொடுக்குற நரக தண்டனை. ஆனால் சொத்து சோகம் எதுவுமே செல்வாந்தரர் அல்ல, விதைக்கப்பட்டால் கோடி செல்வத்துக்கு சமம். சரிங்க. இப்போ கிரிவலம் வராங்க, நிறைய பக்தர்கள் வராங்க, எல்லாரும் செருப்பு போட்டுட்டு வராங்க, காரில் போகிறாங்க, வண்டியில் போகிறாங்க. வரவங்களை நல்லவனும் தெரிஞ்சு முடியல, கெட்டவனும் தெரிஞ்சு முடியல, அதை நாங்கள் எப்படி உணர்றது? அதாவது திருவண்ணாமலைக்கு வந்தால்தான் முக்தின்னு கிடையாது, நினைத்தால் முக்தி தான் திருவண்ணாமலை. அப்போ நினைக்கிறது எதை நினைக்கணுங்கிறது தெரியாமல் தான் ஓடி ஓடி வர்றாங்க. நினைத்தால் முக்தி, அந்த முக்தினா என்ன? அப்போது திருவ